வணக்கம் நண்பா, காட் லவ்வோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. இப்போ ஜுன்மி உடனே சுப்ரீம் காடான லாலோவை போய் பார்த்து கோல்டன் அமிர்தத்துல மாத்தப்பட்ட மூலப்பொருளுக்கான மாத்து மருந்த கேக்குறா. சரி சொல்றேன், அவரை பழையபடி மாத்த பெங்கியூவால மட்டும்தான் முடியும். உடனே ஜுன்மி அதை எடுக்க மலர் தேசத்துக்கு போறா. ஆனா ரியூக் அவளை பிடிச்சி அவளை தர தரன்னு இழுத்துட்டு போய் அவளோட ரூம்ல அடைச்சி, மியர் நமக்கு நாளைக்கே கல்யாணம் நடக்கும், நீ ஒத்துக்கலனாலும் சரி அது நடந்தே தீரும். உடனே அவன் மேல ஸ்பெல்ல போட்டு அவளை தூங்க வச்சு அங்க இருந்து போறான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவ எழுந்து பார்த்தா ரூமுக்குள்ள மறுபடியும் மந்திர கட்டால மாட்டிக்கிட்டு இருக்கா. உடனே யானியுவ கூப்பிடுறா, ஆனா அங்க யானியு வரவே மாட்டான். சுஃபங், நீர் கடவுள நீதான் குன்னன்னு உன் மேல பழி போட்டாங்களே, அவங்கள நீ ஏன் கண்டுபிடிக்கல? ஏன்னா ஒருவேளை அத நான் கண்டுபிடிக்க பார்த்தா அது என்னை காயப்படுத்தும்னு பயந்த. ஏன்னா அந்த கொலகர கண்டிப்பா எனக்கு நெருக்கமானவனா தான் இருப்பான். சரி, இப்ப நீ எடுத்த இந்த முடிவால உன்னோட பேர் கெட்டு போயிருமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இது வெறும் டிராமா தானே, அதனால பிரச்சனை இல்ல. அது மட்டுமா, எல்லாராலையும் இதே கல்லோட தேர்வுல பாஸ் பண்ண முடியாது. இளவரசி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, கண்டிப்பா உங்களால இதே கல்லோட சோதனைய தாண்ட முடியும். அப்படின்னா என்ன? உடனே சாயா அந்த ஸ்டோன் இருக்கிற இடத்துக்கு போய் அதை மாத்தி போலியானத வைக்கிறா. சோ இந்த ஸ்டோன் என்னன்னா, கல்யாணம் பண்ணிக்க போற ரெண்டு பேருமே உண்மையா விரும்புறவங்களா இருக்கணும். சாயா சூஃபங்க விரும்புறா, ஆனா அது உண்மையான காதல் இல்ல. இங்க அதே நேரத்துல ஹெவன் வேர்ல்டுல கல்யாண விழா தடபுடலா நடக்குது. அப்ப மணமகளை ரெடி பண்ண திருமண ஆடைய கொண்டு வராங்க. எனக்கு இது தேவையில்லை, நான் இதை அணிய மாட்டேன். என்ன இங்க பிரச்சனை? அரசி, மகாராணி திருமணத்துக்கான ஆடைய அணிய மாட்டாங்களா? சரி சரி, நீங்க போங்க, என்னோட அழகு தேவதைக்கு நானே ஆடையை அணிஞ்சு கூப்பிட்டு வரேன். யான்யு, உனக்கு இங்க வர இவ்வளவு நேரமா? உன்னை ஏமாத்தவே முடியாது டார்லிங். சரி போவோமா? எப்படி போறது? இங்க பாத்தியா செமப்பா. உடனே அவங்க போக, அரசி நீங்க இப்பதானே உள்ள இருந்தீங்க? என்ன நானா? ஆமா. உடனே அவங்க போறான். என்ன அங்காளி பங்காளிகளா, கல்யாணத்துக்கான ஏற்பாடு தடபுடலா நடக்குது போல. ஆமா அரிசி. சரி சரி, எல்லாரும் என் கூட சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுங்க. அப்புறம் இவதான் கல்யாண பொண்ணு, இவளுக்கு ஏதோ சடங்கு பண்ணணுமா? சோ நான் இவளை மலர் உலகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வரேன். ஆனா போகின், இன்னைக்கு என்னோட கல்யாணத்தை நிப்பாட்ட என்ன மாதிரியே ஒருத்தன் வருவான், அவனை நீங்க விட்டுறாதீங்க. புரியுதா? கண்டிப்பா அரசி. நல்ல புல நல்ல புல. சரி அழகி போவோமா? அப்ப உண்மையானவன் ஜுன்மி ரூம்ல இல்லன்னு தெரிஞ்சதும் ஹெவன் கேட்டுக்கு வரான். காட்ஸ், அவனை தடுங்க, எவ்வளவு தைரியமா இருந்தா ஹெவன் கிங் மாறி இங்க வந்திருப்ப. முட்டாள், நான் யாருன்னு உனக்கு தெரியல? தெரியல. என்ன, போலியானவன் கிட்ட ஹெவன் ஸ்வார்டு இருக்குமா? அரசி எங்களை மன்னிச்சிருங்க. சரி, அவங்க போய் எவ்வளவு நேரம் ஆகுது? சுமார் ஒரு மணி நேரம் இருக்கும். சரி, என் பின்னாடியே வாங்க. இவ்வளவு நடந்திருக்கா என்னால நம்பவே முடியல. பாக்க அப்பாவி மாதிரி இருக்கான், ஆனா இவ்வளவு கேடு கேட்டவனா இருக்கான். இதுக்கு இந்திரனே பரவாயில்ல போலியே. ஜுன்மி கவலைப்படாத, உன்னை நாங்க காப்பாத்துறோம். மலர் தேவி ரியூக்கிட காயப்படுத்த மாட்டான், ஆனா இப்ப நான் ஃபீனிக்ஸ குணப்படுத்த அந்த பெங்கியூவை கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் நான் ரியூ கிட்ட மாட்டக்கூடாது. சரி, நீ கேரட் தாதா கூட போய் அதை தேடு. தலைவி, ஹெவன் கிங் தெய்வீக ராணுவத்தோட இங்க வந்திருக்காரு. ஜுன்மி நீ போய் அதை கண்டுபிடி, நாங்க அவரை தடுக்கிறோம். ஹெவன் கிங், நீங்க இங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு உங்களுக்கும் ஜுன்மிக்கும் கல்யாணம் தானே? மலர் தேவி அவர்களே, சோ ஜுன்மிய நீங்க பாக்கல, என்ன சொல்றீங்க? ஜுன்மி காணாம போயிட்டாளா? ரொம்ப நடிக்கிறீங்க. அவ சூஃபங்க குணப்படுத்த பெங்கியூ மூலிகையை தேடி இங்கேதான் வந்திருப்பா. சோ ஜுன்மி இங்க வந்திருப்பான்டா? தெய்வீக வீரர்களை கூப்பிட்டு வந்தீங்களா? எனக்கு வேற வழி தெரியல. இப்ப ஜுன்மி சொர்க்கத்தோட மகாராணி, அவள நான் கூப்பிட்டு போனும். ஜுன்மி உங்களை விட்டு போயிருக்கானா? நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க, சோ உங்க எல்லாருக்கும் அது தெரியும். வீரர்களே, இவங்களை கைது பண்ணுங்க. அரசே, இது மலர் உலகம், ஹெவன் வேர்ல்டுல இருந்து தனிப்பட்ட ஒரு உலகம். அது என்னோட அப்பா பேரரசரா இருந்தப்ப ஏற்பட்ட ஒரு முடிவு, ஆனா இப்ப ஆட்சி மாறி போனதால அந்த முடிவும் இப்ப செல்லாது. சோ எனக்கு எதிரா யாரு செயல்பட்டாலும் அவங்க குற்றவாளிதான். சோ நான் குறிச்ச தேதியில இந்த கல்யாணம் நடக்கணும். ஒருவேளை நடந்தா உங்க எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, ஒருவேளை நடக்கலனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. உடனே அவன் உள்ள போறான், ஆனா ஜுன்மி அங்க இல்ல, யான்யுதா இருக்கான். நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும், வெளியே வா. கண்டுபிடிச்சிட்டியா? அவ எங்க? அவ போயிட்டாப்பா. என்ன, என்ன நம்பலையா? வேணா தேடிப்பாரு. சரி, என்னோட முத்துமாளிய திரும்ப கொடு. உனக்கு இது வேணுமா? வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் போக, ரியுக்கும் பின்னாடியே போறான். என்ன இங்க அது இல்ல, என்னது பெங்கியூவா? ஓ அதுவா, என்னோட அம்மா அதுலதான் எனக்கு சூப் ரெடி பண்ணி தந்தாங்க. என்ன, உனக்கு சூப்புக்கு வேற ஐட்டமே கிடைக்கலையா? நான் என்ன பண்ணுவேன்? உன்ன குட்டிமா விடு, அவ என்ன பண்ணுவா பேசாம, நீயே அதை உருவாக்கிரு. அப்ப பூச்சி வந்து, நன் பாஸ் அவன் செம காண்டுல இருக்கான், இப்ப மட்டும் நாம அவன் கிட்ட மாட்டணும், அவ்வளவுதான். சோ உடனே அதை ரெடி பண்ணு, அதை உருவாக்க எனக்கு ஒரு மணி நேரமா தான் ஆகும். சரி, நாங்க எப்படியாவது அவனை தசை திருப்புறோம். இப்ப கேரட் தாத்தா வந்து வீரர்களை தசை திருப்ப, ஜுன்மியோட தோழி ஒரு பட்டாமூச்சிய மாதிரி ரியூக்க தசை திருப்புறா. அவன் அந்த பட்டாமூச்சிய ஜுன்மின் நம்பி அது பின்னாடியே போறான். பூச்சி, நான் இதை உருவாக்கிட்டேன்,
இதை எப்படியாவது நீ ஃபீனிக்ஸ் கிட்ட தந்துரு. இல்ல இல்ல, இது உருவாக்குனது நீ. சோ நீயே அது அவன் கிட்டதா. நீ ஏண்ட இப்படி மாறிட்ட? ஒருத்தரை கட்டாயப்படுத்தி விரும்ப வைக்க முடியாது. மாமா, நீ எப்பவும் சோஃபங்க்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ற. டேய், நீ சின்ன வயசுல இருந்து நீ எப்பவுமே தனியா தான் இருப்ப. நான் உன்கிட்ட வந்தாலும் நீ விலகி போவ. ஆனா எனக்கு தெரியும், குந்தவை உன்னை கொடுமைப்படுத்தினான்னு. ஆனா எல்லாருமே அப்படி இல்ல மாமா. அவங்க என்ன கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்றல, சோ நீ ஏன் அவங்கள தடுக்கல? சோ நீங்க யாருமே நல்லவங்க இல்ல, அதனால என்ன பத்தி பேச உங்களுக்கு தகுதி இல்ல. இந்த ரியூக்கு அப்பாவின்னு நினைக்கிறியா? ஆனா அவன் உண்மையிலே ஒரு கேடு கேட்டவன். நீ பேசுறத அவன் கேட்டுட்டானா, உன்னை காயப்படுத்துவான்பா. அவன் ஒரு டம்மி பீஸுமா? ஐயோ, அவன் வந்துட்டான். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். அப்ப யானிய வந்து ரியூக்கு மேல முத்துவமலை யூஸ் பண்ணி அவனை தாக்க, ஆனா ரியூக்கு வந்து அதை தடுத்து அத அவனுக்குள்ள வாங்கிக்கிறான். உடனே அவன் அங்க இருந்து போக பயந்தாங்கோலி. சரி ஜுன்மி, வா போலாம். என்ன விடுங்க, நீ ஜுன்மி இல்ல. ஆமா, நான் ஜுன்மி இல்ல. எங்க அவ? எனக்கு தெரியாது. அதே நேரத்துல ஜுன்மியும் மூன்கடும் நம்ம யானியும் டீமன் வேல்டுல இருக்காங்க. அரிசி நீர் கடவுள் இங்க இல்ல. ஆறு உலகத்துக்கும் தெரியப்படுத்துங்க, ஜுன்மி மட்டும் நாளைக்குள்ள திரும்ப வரலனா இந்த மலர் உலகத்துல இருந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒருத்தரை கொண்டுகிட்டே இருப்பேன். நீ எங்களை என்ன பண்ணாலும் சரி, ஜுன்மி இருக்கிற இடத்த உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. சுஃபங், நம்ம ஸ்பைக்கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு, ரியூக் மலர் தேசத்தை தாக்கியிருக்கான். ஏன் இன்னும் ஜுன்மி அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டாளா? ஓடிட்டாளா, அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. இது உண்மையா இருந்தா மலர் தேசம் இப்ப ஆபத்துல இருக்கு. சோ நம்ம வீரர்களை உடனே அங்க அனுப்பு. அவன் ஏதாவது தப்பு பண்ணா உடனே வீரர்களை உள்ள போக சொல்லு. இன்னும் அவங்கள நேசிக்கிறியா? அப்படிலாம் இல்ல, இப்ப அவங்களும் ரியூக்கோட எதிரி. சோ எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க. அதான் சரி, எல்லாமே ரெடி பண்ணிட்டியா? பக்காவா பண்ணிட்டேன். என்னோட மாமா வந்துட்டா என்ன பண்றது? அவருக்குதான் சாயவை பிடிக்காதுல்ல, சோ இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டாரு. அப்படி சொல்ல முடியாது, அவருக்கு என்ன பிடிக்கும். சோ கண்டிப்பா அவரு வருவாரு, அவரை நான் பாத்துக்கிறேன். என்னடா இதுதான் உன்னோட பிளானா? ஜுன்மி என்னோட மந்திர தடையில பொழிச்சு வைக்கணுமா? வேற என்ன பண்றது? வா, முதல்ல எப்படியாவது உள்ள போய் அந்த சாயாவை தூக்குவோம். உடனே அவங்க உள்ள போய் சாயா மண்டையிலே அடிக்கிறாங்க. என்ன நீயா? அப்ப அதே நேரத்துல ஒரிஜினல் சாயா அவளோட ரூம்ல ஆடிய போட போறா. அப்ப சடனா மயங்கி கீழே விழுறா. இங்க சூஃபங்களோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமா மாறிக்கிட்டே வர அரிசி இளவரசி தூங்கிட்டாங்க. சரி நீ போ. உடனே அவன் ரெடியாக அதே நேரத்துல எல்லா உலகத்துல இருந்தும் ஆட்கள் வராங்க. டேய் இங்க வா, லிங்க பாத்த? சரி, அவள உடனே கூப்பிட்டு வா, இன்னைக்கு அரக்க தலைவரோட கல்யாணம். அவ இல்லனா தப்பா போயிரும். அரக்க தலைவர் வந்து விட்டார். வாழ்த்துக்கள் அரக்க தலைவரே. அப்ப மணப்பெண்ணும் அங்க வர அப்ப அவள மூன்காடுதான் கூப்பிட்டு வராரு. நீங்க வந்ததுல சந்தோஷம் மாமா. சூஃபங், உன்னோட பிளான நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நான் என்ன பண்றது மாமா? திடீர்னு இந்த முடிவை எடுத்தோம். சரி சரி, கல்யாணத்தை நடத்துவோம். இங்க அதே நேரத்துல சாயா மயக்கத்துல இருந்து திரும்ப முழிக்கிறா. முதல் மரியாதை வானத்திற்கும் பூமிக்கும். என்ன மன்னிச்சிருங்க, இப்ப நான் சொர்க்கவாசி இல்ல. அது மட்டும் இல்ல, பரலோக அரசர் என்னோட எதிரி. அதனால நான் சொர்க்கத்துக்கு வணங்க மாட்டேன், ஆனா அரக்கூலகத்துக்கு மட்டும் என்னோட மரியாதையை நான் செலுத்துவேன். அப்ப அவங்க ரெண்டு பேரும் மரியாதை செலுத்த, சரி ரெண்டாவது மரியாதை. மன்னிச்சிரு சுஃபங், இப்ப உன்னோட அப்பா அம்மா உயிரோடு இல்ல, அதனால இந்த சடங்கு மட்டும் பண்ண வேணாம். மாமா, நீ சொல்றது உண்மைதான், இப்ப அவங்க இல்ல. ஆனா என்ன திரும்ப உயிரோடு கொண்டு வர உதவி பண்ண மன்னர் பியான்சங்கு என்னோட மரியாதையை நான் செலுத்த விரும்புறேன். சரி, மூணாவதா ஒருவருக்கு ஒருவர் மரியாதையை செலுத்துங்க. சாயா மரியாதை செலுத்து. நீ கஷ்டப்படுறேன்னு தெரியும், ஆனா இது வெறும் நடிப்பு தான். அதே நேரத்துல நம்ம யானி வந்து மனப்பெண்ண கண்ட்ரோல் பண்றான். அடியே வணக்கத்தை வைடி. சரி, உங்க சடங்கு முடிஞ்சதுல மூன்காட் இன்னும் முடியல. ஏன்னா அரக்க உலகத்தோட திருமண கலாச்சாரம் வேறுபட்டது. அதுல முக்கியமானது கணவன் மனைவியோட ஒற்றுமை. அதனால இந்த இதய கல்லோட தேர்வுல அவங்க வெற்றி பெறணும். அப்பதான் இவங்க கணவன் மனைவியா இருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் இவங்கள நாங்க அரக்கராணியா எடுத்துப்போம். அப்ப சாயா அந்த ஸ்டோனை மாத்துறத நம்ம சூஃபங் நினைச்சு பாக்குறான். இவ ரொம்ப மோசமானவளா இருக்கா? எங்க இந்த சோதனையில தோத்துருவான்னு ஸ்டோனிய மாத்திட்டா? நல்லவேல மாத்தினா, இல்லனா அந்த தேர்வப்ப நீயும் மாட்டிருப்ப. ஏன், நம்ம ரெண்டு பேரால அந்த சவால் தாண்ட முடியாதா? அப்ப சூஃபங்கும் மனப்பெண்ணும் அந்த இதயக்கல் ஸ்டோன்ல அவங்க பிளட்டை விட அது அவங்க ஜோடிய ஏத்துக்குது. அதாவது அவங்க ரெண்டு பேரும் உண்மையா காதலிக்கிறாங்க. அப்ப சாயா உள்ள வந்து, அரசி அவ போலியானவ, இங்க பாரு இதே கல் சோதனை இல்ல அவ வெற்றி பெற்றிருக்கா. சோ உன்னால இதை நிறுத்த முடியாது, அது ஒரு போலியான கல்லு. அது ஒண்ணும் போலி இல்ல. லிங் அங்க இருக்கா? அப்ப இது யாரு? சூஃபங்கப்ப அவளோட முக்காட கைட்ட போக, ஃபினிக்ஸ் நீ எல்லாரும் முன்னாடியும் இவளோட முக்காட கைட்ட கூடாது, இது போலியானதுதான். இல்ல இல்ல, போலியானது என்கிட்ட இருக்கு. நீ மயங்கின பிறகு பூச்சிதான் அது உன்னோட ரூம்ல இருந்து எடுத்தான். சோ நீ இதை எதுக்கு மாத்தின? நான் ஒண்ணும் இதை மாத்தல. நீ இதை மாத்தும் போது என் கூட அரக்க பிரபுவும் இருந்தாரு. சோ அவரு போய் சொல்றாருன்னு நீ சொல்றியா? எவ்வளவு தைரியமா இருந்தா நீ இப்படி பண்ணிருப்ப. நல்லவேளை லிங்க் இதை கண்டுபிடிச்சிட்டா, இல்லனா ஒரு கெட்டவளை அரக்க தலைவனோட ராணியா மாத்திருப்போம். சுஃபங்,
இதயக்கள் உன்னோட மனசுல இருக்கிற காதலை வெளிப்படுத்திருக்கு, இனிமேலும் அதை நீ மறைக்காத. அப்ப அவன் மணப்பெண்ணோட முக்காடு எடுக்க பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம தலைவிதான். என்னை கண்ட்ரோல் பண்றத நிப்பாட்டு. நீயா? இவங்க நேர்கடவுள் தானே? இந்த சாயாவோட மண்டைய உடைச்சிடுற. யாருல என்ன கொட்டினது? நீயா? உங்களை? அட இருமா, நாங்க சொல்றத கேளு. ஜுன்மி இங்க இருக்காளா? சூப்பர். அப்ப இவளையே சூஃபங்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே இப்படி பண்ணல. யார் இவளை இங்க கூப்பிட்டு வந்தது? அரக்க தலைவனே, ஒரு மரியாதைக்காக தான் நான் உன்னை இப்படி கூப்பிடுறேன். நீங்க மறுபிறவி எடுத்தது அரக்க உலகத்துலதான், ஆனா உன்னோட உயிரை காப்பாத்தினவ இந்த ஜுன்மி தான். ஆனா இவ உன்னை காப்பாத்தினதா பொய் சொன்னான். சுஃபங், அவரு பொய் சொல்றாரு. நான் பொய் சொல்றேனா? சரி, கோல்டு நம்பதத்துல சுஃபங்க காப்பாத்த என்ன மூலிகைய தேவைப்பட்டது? வானத்தின் ஒளி. அதனா என்னோட உயிரை பணைய வச்சு பாம்பு மலையில இருந்து எடுத்துட்டு வந்த. நல்லா கதை விடுறமா? சுஃபங், அவர் சொல்றத நம்பாத. மாப்பிள, உனக்கு தெரியுமா, இந்த முட்டாள் உன்னோட உயிரை காப்பாத்த பாம்பு மலைக்கு போனான், வானத்தின் ஒளியையும் எடுத்தா. அதுக்கு ஈடா இவா அவளோட வர்ண பார்வைய விட்டு தந்துட்டா. சோ இப்ப இவளால நிறங்களை பார்க்க முடியாது. உனக்கு அவ இவ்வளவு பண்ணியும் நீ அவளை வெறுக்கிற, ஆனா உனக்கு தெரியாது அவ வானத்தின் ஒளிய எப்படி எடுத்து வந்தான்னு. வேணா அதை சொல்லாதீங்க, அமைதியாரு. உனக்கு தெரியும்ல அவளோட உண்மையான வடிவும் ஒரு பனி மலர்னு. அந்த வானத்தின் ஒளியை எடுத்துட்டு போக அவ அத அந்த பனி மலர்க்குள்ள வச்சா. விட்டிருந்தா அவ இறந்து போயிருப்பாடா. ஆனா இந்த பைத்தியக்காரி உனக்காக அதை பொறுத்துக்கிட்டா, ஏன்னா அவ உன்னை விரும்புறா. ஜுன்மி, மாமா சொல்றது உண்மையா? என்ன மன்னிச்சிரு, நான் உன்ன தப்பா நினைச்சிட்டேன். அப்ப அவ கைய பிடிக்க, நீ என்ன மன்னிச்சு உன்னோட கணவனா ஏத்துப்பியா, என்னோட மனைவியா மாறுவியா? அப்ப அவ தலைவனை கட்டி பிடிச்சு அவளோட சம்மந்தத்தை தெரிவிக்கிறா. அப்ப இத பார்த்த சாயா கடைசியா கண்ணாடி சோடரை வெளிப்படுத்த, ஆனா சூஃபங் அதை பார்த்து தடுத்துடுறான். கண்ணாடி சுடரா? அப்படின்னா நீதான் அவங்களை கொன்னதா? சோ உனக்கு இது தெரியும்ல? அப்படின்னா இந்த கல்யாணமே ஒரு டிராமா தானே? சாயா இப்பவாது ஒத்துக்கிறியா? ஆமா, நான் தான் அதை பண்ணேன். இப்ப என்ன அதுக்கு? ஆனா நான் இப்படி மாறினதுக்கு காரணம் இவன்தான். சுஃபங், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனா நீ என்ன ஏமாத்திட்டல. நீ ரொம்ப மோசமானவன், நீ தாண்டி மோசமானவன். நீ என்னோட அப்பாவையும் லின் அம்மாவையும் கொன்னவன். அவங்கள கொண்டு சுஃபங் மேல பழி போட்ட, அப்புறம் யானியவையும் தாக்குன. நீ மட்டும் என்ன நல்லவளா, நீ சூஃபங்க கொன்னவ, அதுக்கு காரணம் கூட நீ தான். ஆனா உன்னால நான் தான் தண்டனை அனுபவிச்ச, ஆனா உன்னை விட மாட்டேன். அப்ப அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட சக்தியை யூஸ் பண்ண, ஆனா சூஃபங்க அவளை தாக்கி, சூஃபங் உன்னோட ஆன்மாவை காப்பாத்த என்னோட சக்தியை நான் நிறைய தந்த, அப்படி இருக்க இவ்வளவுக்காக நீ என்னையே தாக்குறல, நீ என்ன கொன்னுரு, உன் கையாலே நான் செத்து போயிடுற, நீ என்னோட உயிரை காப்பாத்தினவ, சோ நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஆனா நீ நிறைய தப்பு பண்ணிருக்க, அதனால இனிமே நீ பறவை இனத்தோட தலைவி இல்ல. உன்னோட கண்ணாடி சுடரோட சக்தியையும் நான் திரும்ப எடுத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் பண்ணதை நான் மறக்க மாட்டேன். சாயா, நீ என்னாலதான் இப்படி மாறின? காதல் ஒருத்தரை நல்லவங்களாவும் மாத்தும், அதே காதல் ஒருத்தரை கெட்டவங்களாவும் மாத்தும். சோ நீ இப்படி மாற நான் தான் காரணம், அதனால உனக்கு தர தண்டனைய நான் ஏத்துக்கிறேன். உடனே அவன் சக்தியை ஒண்ணு திரட்டி அவனோட சக்தியில பாதியை குறைச்சிடுறான். இப்ப என்னோட பலத்துல நான் பாதியை இழந்துட்டேன், இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சோ எல்லாரும் கேளுங்க, எதிர்காலத்துல இவளை நீங்க பார்த்தா எதுவும் பண்ணக்கூடாது, ஆனா ஒருவேளை இவ ஏதாவது தப்பு பண்ணா நீங்க அவளை தாராளமா கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்து போக, ஹேய் அரக்க தலைவன் உன்னை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால இப்ப உன்னை விட்டுடுற, இல்லனா நீ மூச்சுக்கு பண்ணதுக்கு உன்னை இப்பவே கொண்டு இருப்பேன், வாங்க போலாம் அப்படின்னு அவ சொல்ல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.